வீடியோவில் எப்படி ஈஸியாக மிதக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த பாடி அது வந்து 0.95. அதாவது தண்ணியை வந்து 100 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாடியினுடைய டென்சிட்டி 95%. அப்போ என்ன அர்த்தம்னா, பாடி வந்து 95% மூழ்கியிருக்கும், 5% வந்து மிதக்கும். இதுதான் ஃபிசிக்ஸில் உள்ள பிரின்சிபல். நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த 5% நம்ம ஃபேஸு மிதக்கிற மாதிரி வச்சுக்கணும், அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல பிகினர்ஸுக்கு வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை பார்க்கலாம். முதல்ல ஒரு ட்ரிக்கு, தண்ணி நாங்கள் வச்சுருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு இருக்குது. இதில் ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது முதல்ல தெரியாதவங்க கூட இதில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்னரில் வந்துருக்குறேன், கையை ரெண்டு இதில் பிடிச்சே தான் இருக்கிறேன், கையை அப்படியே காலை ரெண்டு மேலே தூக்கியிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ கை சப்போர்ட்டில் தான் நான் இருக்கிறேன், நான் மிதக்கலை. உங்களுக்கு வந்து முதல்ல எப்படிங்கிறது பழைய கொடுக்குறேன். ஸோ காலை மேலே வச்சுருக்குறேன், கையை ரெண்டே இப்படி வச்சுருக்குறேன். இப்போ பின்னாடி போனோன்னா கீழே முழுகுவேன், ஆனால் கையை வச்சு சப்போர்ட் பண்ணிட்டேன், கீழே வந்து கையை வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கையினுடைய சப்போர்ட்டில் தான் மிதக்கிறேன். இப்போ என்ன செய்கிறேன், கையை கொஞ்சமாக எடுத்து பார்க்குறேன். எடுத்து பார்த்த உடனே எனக்கு ஃப்ளோட் ஆகும், காலை ரெண்டையுமே மடக்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்தது பாஸ், இப்போ கையினுடைய சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் லேண்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது நம்மளால் மிதக்க முடியும், அதுதான் ஃபிசிக்ஸினுடைய பிரின்சிபல். முகம் மட்டும் நனையாமல் பார்த்துக்கிட வேண்டியது. இப்போ பாருங்கள், அப்படியே சும்மா இப்படி பின்னாடி படுக்கிறேன், கைட்டு நீச்சல் அடிக்கிறேன், கைட்டு பா நீச்சல் அடிக்கிறேன், காலை மடக்கிருக்கிறேன், கை நீச்சல் அடிச்சிட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன். இப்போ ஒன்றும் செய்யலை, பிரீத்திங்கை மட்டும் வாட்ச் பண்ணால் போதும். அதிகமாக பிரீத்திங்கை விட்டுறக்கூடாது. ஸோ மிதக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்றும் செய்ய வேண்டாம், அது எல்லாருக்குமே இன்பில்ட்டு தான். எந்த ஒரு அனிமலுக்குமே நீச்சல் வந்து இன்பில்ட்டு, ஹியூமன் பீயிங்க்கும் இன்பில்ட்டு தான். ஆனால் நம்ம பயத்தில் தான் தண்ணியை குடிச்சிடுறோம். என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த 5% வந்து முகம் நனையிற மாதிரி வச்சு தண்ணியை குடிச்சிடுறோம். அதனால தான் எல்லாராலையும் மிதக்க முடியல, எல்லோரும் ஈஸியாக பண்ணிடலாம். பாஸ் இருக்கு பார்க்குறோம். ஒரு கைட்டு இந்த சைடில் உள்ள சுவரை பிடிச்சிக்கிட்டே மிதந்துட்டு அப்புறம் வந்து கையை மெதுவாக எடுக்க போகிறோம். பாருங்க நல்லா. காலையும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த கையும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அன்பேலன்ஸ்டாக இருந்தால் கையையும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். கையுமே இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ மிதக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே மிதந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இது சும்மா தான் சப்போர்ட்டில் இருக்குது. இந்த கையை விட்டு பார்க்குறேன், விட்டு பார்த்தா நம்ம மிதக்கிறது நல்லா தெரியும். ஸோ மிதக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டாம், சும்மா இருந்தாலே போதும். எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ.